கடந்த நாட்களில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு சந்தர்ப்பங்களில் வானூர்தியூடாக அதாவது உலங்கு வானூர்தியாக உலங்கு வானூர்தியூடாக பல்வேறு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டன. இந்த சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை ராணுவத்துக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் MI-17 ரக ஹெலிகாப்டர் இன்றைய தினம் விபத்துக்குள்ளாகி இருந்தது பத்தேகம இனிமான்கட பகுதியில். பத்தேகம பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண சேவையில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. அனர்த்தம் இடம்பெறும் போது ஹெலிகாப்டரில் 11 பேர் இருந்துள்ளதுடன் அவர்களில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் ஹெலிகாப்டரை அதன் விமானி தரையிறக்கியுள்ளார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நாம் கொக்கல விமான நிலையத்தில் இருந்து பயணித்தோம். ஒரு இடத்தில் மக்கள் சிக்கியிருப்பதை நாம் அவதானித்தோம். அவர்களுக்கு கயிற்றை பயன்படுத்தி உணவுகளை வழங்க முயற்சித்தோம். அதன்போது அனர்த்தம் ஏற்பட்டது. இவ்வாறான முயற்சிகளின் போது அனர்த்தங்கள் ஏற்பட முடியும். நமக்கு அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த பயிற்சிக்கு ஏற்ப எந்தவித உயிராபத்துமின்றி மத்திகம பிரதேசத்தில் தரையிறக்கினோம். இவ்வாறான அனர்த்தம் ஏற்பட்டமைக்காக நாம் எமது நிவாரண பணிகளை நிறுத்துவதில்லை. வெள்ள நிவாரண பணியை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். இதேவேளை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று குறித்த விமானியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை பாராட்டியுள்ளாா்.